வணக்கம். நம்மளுக்கிட்ட காணொலியில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? ஒன்று அம்பானி அப்படின்னு சொல்லுவோம், இன்னும் சிலர் வந்து எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் வந்து பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? ஒரு 200 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குமா? ஆனால் இதை விட பல மடங்கு அதிகமாக அந்த காலத்திலேயே ஒருத்தர் வந்து வச்சிருந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரரா உலகிலேயே கருதப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்துல இந்த உலகிலேயே, இந்த சூரிய குடும்பத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரைத்தான் நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இவர் கையில இருந்துச்சு. முதல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசரா இருந்து ஆட்சி பண்ண கிடையாது. இவருக்கு மேலே ஒருத்தர் அரசராக இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இவரோட கைக்கு ஆட்சி வருது. எப்படி வந்துச்சு, இவர் எப்படி உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்சா மூசா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இவரோட பேர். இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த கண்டம் இருக்கு இல்லையா, அந்த கண்டத்தில் மாலின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டோட அரசராக இவர் இருந்து தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த மாலி பேரரசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைஜர், நைஜீரியா, மொரட்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகளை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய அரசாங்கமா அந்த காலத்துல இருந்திருக்கு, 1322. இப்போ வந்து மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு, அது ஒரு சின்ன நாடாக தான் இருக்கு. அதோட பக்கத்து நாடுகள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜர், நைஜீரியா, மொரட்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளா இருந்திருக்கு. அந்த காலத்துல இந்த எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒரே பேரரசா, மாலி பேரரசு அப்படின்னு சொல்லி அந்த பேரரசா வச்சு இந்த மான்சா மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் ஆண்டிருக்கார். அவருக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அபூபக்கர். இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு டைம் வந்து கடலுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக போறார். கடல் எவ்வளோ பரந்து இருக்கு, அந்த கடலுக்கு நடுவில் ஏதாவது தீவு இருக்கா, இங்கே ஏதாவது பொக்கிஷங்கள் இருக்கா, அந்த மாதிரி வந்து இவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காக கப்பலில் போக்குவரத்து மேற்கொள்றார். இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளியோ புயலோ வந்து இவர் கடலுக்குள்ள மூழ்கிட்டாரா என்ன ஆனார்னு தெரியல, இவர் திரும்பி நாட்டுக்கே வரல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நம்மளோட மன்னர் இரண்டாம் அபூபக்கர் இறந்திருப்பார், இல்லாட்டி அப்படின்னா தொலைஞ்சிருப்பார், அவர் திரும்பி வரவே கிடையாது, அப்போ வந்து கடல்ல வந்து அவர் மூழ்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று வந்து அந்த மக்களிடையே நிகழ்வு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அப்போதான் என்ன பண்ணுறாங்க, இந்த மான்சா மூசா அப்படிங்கிறவரை தான் நம்ம வந்து அடுத்த அரசராக அறிவிக்கணும், இவருக்கு தான் இந்த ராஜ்யத்தை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும், இது எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இந்த மான்சா மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை வந்து அரியணைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவர் வந்து அரசரோட நேரடி வாரிசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அரசரோட சொந்தக்காரங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான், இவங்களை வந்து அரசரோட நேரடி தொடர்புல இருந்திருக்காங்க, அரசரோட சொந்தக்கார அந்த வம்சத்துல இருந்திருக்காங்க. பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நல்ல அறிவாளி அப்படிங்கிறதுனால மக்களும் சரி அமைச்சர்களும் சரி இவர் கொண்டு வந்து நம்ம வந்து ஆட்சி அமர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு அரியணைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவரோட வேலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் செஞ்சு இந்த ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. இவர் முழுக்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அமைதியவே கடைபிடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தின் மீதும் அந்த கடவுளின் மீதும் ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருந்ததன் காரணமாக இவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து அமைதியை பரப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்வழியை காட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு எங்கேருந்து இந்த தங்கம்லாம் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய தங்க சுரங்கங்கள் அமைக்கிறாரு, நிறைய உப்பு சுரங்கங்கள் அந்த மாதிரி நிறையா சுரங்கங்களையும் இவர் அமைக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்தில் தங்கம் எவ்வளவு மதிப்பாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து உப்பும் அந்த அளவுக்கு விலை மதிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு வந்து சுவை அளிக்கக்கூடியது. அந்த காலத்துல உப்போட தேவை என்பது மிக அரிதா இருந்திருக்கு. அப்போ உப்பு தான் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே தேவையா இருந்த சமயத்துல ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்றாங்க, தங்கத்தை கொடுத்து கூட உப்பை வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதோட விலை என்பது அதிகமா இருந்திருக்கு. அப்போ உப்போட வணிகத்தையும் இவர் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்துல. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஒரு மண்ணுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை விட கம்மி தான் உப்புக்கு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து உப்போட வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம காந்தியடிகள் கூட ஒரு டைம் உப்பு சத்தியாகிரகம்லாம் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வெள்ளக்காரங்க உப்புக்கு வந்து வரி விதிச்சிட்டாங்க. அந்த வரியை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உப்பு சத்தியாகிரகம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே உப்பு வந்து ரொம்ப வேண்டிய பொருளா இருந்திருக்கு. 1322 அது வந்து உச்சமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், விலைவாசி வந்து தங்கம் விலை விற்கிது அப்படின்னு சொல்லுவோம். வெங்காய விலை வந்து தங்க விலை விற்கிது, விலைவாசி வந்து அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த உப்போட விலைவாசி என்பது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற அந்த சமயத்துலதான் உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே உப்பு ஏற்றுமதி பண்றாரு. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, உப்பை ஒரு சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கடல்ல இருந்தாலும் உப்பு கொண்டு வருவாங்க, இது எப்படி சுரங்கத்துல இருந்து எடுத்து வந்தாரு அப்படிங்கிற கேள்வி வருது. நம்ம இந்தியாவிலேயே இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இந்து உப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்து அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையில இருக்கக்கூடிய உப்பு, அதை தான் வெட்டி எடுத்து வந்து இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் உப்பு வந்து கடல்ல இருந்து வரும், இந்து உப்பு அப்படிங்கிறது இங்கேயாவது மலைப்பகுதியில இருந்து வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இவர் அந்த சுரங்கத்தை அமைச்சு அந்த உப்பை எடுத்துட்டு வந்து உலக நாடுகள் முழுக்க சப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவரோட சொத்து மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 400 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்படுது. இது வந்து வெளியில தெரிஞ்சதுதான், வெளிய தெரியாம எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு 200 பில்லியன் 300 பில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் வச்சிருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 700-800 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு 400 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு சொந்தக்காரராக இருந்தவரை நம்ம என்னன்னு சொல்லணும். அப்ப அந்த பொருட்களை அந்த பொக்கிஷ அவர் இன்ன வரைக்கும் வச்சிருந்தார் அப்படின்னா, இப்ப அதோட மதிப்பு எவ்வளவா இருந்திருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த காலத்திலேயே இவர் 400 பில்லியன் அமெரிக்க டாலர் வச்சிருந்தார் அப்படின்னா, இந்த காலத்துக்கு வந்தார்னா கிட்டத்தட்ட 100 உலக பணக்காரர்களை தாண்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த மான்சா மூசா அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பொருட்கள் நிறைய தங்கங்கள்லாம் சேகரிச்சுட்டாரு. இப்படி சேகரிச்ச இவர்கிட்ட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12,000 அடிமைகளை இவர் வச்சிருந்திருக்காரு. அந்த காலத்துல அடிமைகளை வச்சிருக்கேங்கிறது தப்பான ஒரு விஷயமா தெரியலையோ என்னவோ, அவர் என்ன பண்றாரு 12,000 அடிமைகளை வச்சுதான் இந்த தங்க சுரங்கம் உப்பு சுரங்கம் எல்லாம் வச்சு அவங்க எல்லாத்தையுமே வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இஸ்லாமியர்களோட ஒரு நம்பிக்கையில என்ன நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவையாவது அவங்க மெக்காவுக்கு போயிட்டு வந்துடணும். மெக்கா அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் இருக்கு. இதுதான் அவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரிதான் மான்சா மூசா என்ன பண்றாரு, ஒரு டைமாவது மெக்காவை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு வந்துடணும், ஒரு புனித யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பயணத்துக்காக கிளம்பி போற இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மனிதனா இருந்தா தனியா போயிருப்பாரு, இவர் ஒரு மிகப்பெரிய அரசரா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 12,000 பேரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. 108 ஒட்டகங்களை கூட்டிட்டு போறாரு. அந்த 108 ஒட்டகங்களுக்கு மேலையும் ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு மேலையும் கிட்டத்தட்ட 106 கிலோ தங்கத்தையும் ஏத்திட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அடிமைகள் கூட்டிட்டு போறாரு இல்லையா, அந்த மாதிரி அடிமைகளை கூட்டிட்டு போற அந்த சமயத்திலுமே அவங்களுக்குள்ளயுமே நிறைய தங்கங்கள் அந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் கொண்டு கொண்டு போயிட்டே இருக்காரு. இப்படி போய் இவர் கடந்து போற எல்லா நாட்டிலையுமே என்ன பண்றாரு, எல்லா நாட்டுக்கும் குறிப்பிட்ட தங்கத்தையும் பணத்தையும் அங்க கொடுத்துட்டு அந்த நாட்டுல பள்ளிவாசல் சரி கல்வி சரி இந்த மாதிரி எல்லாத்தையும் மேம்படுத்திட்டு தான் அடுத்த இடத்துக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிட்டே போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போய் தான் மதீனா மெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களுக்குமே இவர் போயிருக்காரு. போயிட்டு என்ன பண்றாரு, அங்க போய் மெக்காவில் போய் நிறைய விதமான நல்ல விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இவர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 400 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வச்சு அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இருந்திருக்காரு. இந்த மான்சா மூசாவை பத்தின உங்க கருத்தனை அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.